தமிழன் மிஷனின் அன்பான வணக்கங்கள். நாம் அறிந்த செய்திகளை பிறருக்கு சொல்வதில் எந்த தயக்கத்தையும் காட்டாதே அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்களுடன் பரிமாற ஆசைப்படுகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே ஒரு சின்ன அறிவிப்பு வெளியாகிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி அங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்பெஷல் எக்ஸாமுடைய ரிசல்ட்டும் வந்திருக்குது. அது கூட சேர்த்து ரீஎக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த ரீஎக்ஸாம் எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது ஓப்பன் புக்லெட் எக்ஸாம், அது எப்படி அதை கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு மேனுவல் ரெடியானதா ஒரு சின்ன தகவலும், அது எப்படி இருக்குதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்குது. ஸோ இதை வந்து ஷேரிங்காக எடுத்துக்கிடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு மட்டும்தான் இந்த நியூஸ், அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அஃபிசியேட்டட் காலேஜுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து சேரலை. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போதைக்கு நடத்தக்கூடிய, அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இப்போ நடக்கக்கூடிய இந்த ரீஎக்ஸாம், இந்த ரீஎக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் புக்லெட் டைப் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஓப்பன் புக்லெட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நேரடியாக நீங்கள் வீட்டிலேருந்து எழுதி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத பற்றிய ஒரு தகவல் தான் இந்த பதிவு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் மட்டும் போடுங்க, பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். இந்த க்வெஸ்சன் எல்லாமே நேரடியாக உங்கள் அஃபிசியேட்டட் காலேஜுக்கு வருது. ஸோ அந்த காலேஜில் அந்தந்த ஹெச்ஓடிஸுக்கு வருது. ஸோ அவங்க மூலமாக பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய கூகுள் கிளாஸ் ரூம், உங்களுடைய ஜிமெயில், மைக்ரோசாஃப்டின் போன்ற இந்த மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்மில் அவங்க உங்கள் காலேஜ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு உங்களுக்கு வர்றதா அப்படி ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ அப்படி வந்த அந்த க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் கரெக்டாக அதோடைய சாஃப்ட் காப்பியை நீங்கள் அனுப்பி வச்சிடணும். 30 pages சொல்லியிருக்கிறாங்க. அந்த 30 pages 15 page ஃப்ரெண்டு, 15 page பேக். ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் டாப்பில் ரைட் கார்னரில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேம், உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு, கீழே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டே ஆஃப் த எக்ஸாமினேஷன், உங்களுடைய சைன், இது கம்பல்சரியாக எல்லா பேஜ்லேயும் வர்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க. சோசியல் பிளாட்ஃபார்ம், கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கரெக்டாக அதை வந்து சென்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் காப்பி நீங்கள் என்ன பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது அப்படின்னா, இந்த ஹார்ட் காப்பியை கரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுற அந்த 3 hours பின்னாடி கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து சென்ட் பண்ண பிறகு, இந்த ஹார்ட் காப்பியை கையில் வச்சுருக்கக்கூடியதை கரெக்டாக ஸ்டாப்லர் அடித்து அந்த 15 pages கரெக்டாக வச்சு டாப்பில் காலமில் கரெக்டாக நீங்கள் எழுதுனதுலாம் கரெக்டாக இருக்குதாங்கிறத அவர் செக் பண்ணி, A4 size சீட்டில் எழுதின அந்த எக்ஸாம் சீட்டை கரெக்டாக உங்களுடைய க்ரீன் கலர் கவரில் போட்டு போஸ்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் பண்ணது நீங்கள் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. 4:00 எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஆஃப்டர்நூன் தான் அதை சென்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் சென்ட் பண்ண மாதிரி தான் அதோடைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, உங்களுடைய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜஸில் நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த எக்ஸாம் 3 hours நடக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இந்த எக்ஸாமை நீட்டாக எழுதுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு 2 தடவை நீங்கள் சாஃப்ட் காப்பி அனுப்புனீங்க அப்படின்னா அது மார்க் ப்ராக்டிஸாக கன்வெர்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இது எந்த அளவு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லா அஃபிசியேட்டட் காலேஜஸ்க்கும் இனிமேல் தான் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த விதத்தில் சொல்ல முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கேம்பஸுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இது வந்து அமௌண்ட் படித்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதும் போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அதில் செக் பண்ணப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் மட்டும்தான் அதில் இருக்கணும். நீங்கள் அனுப்பக்கூடிய சாஃப்ட் காப்பிலையும் நீங்கள் அனுப்பக்கூடிய ஹார்ட் காப்பியும் ஓரளவு செக்அப் பண்ணப்படும், வெரிஃபிகேஷன் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தரக்கூடிய இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சத பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.